அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரீசனிங் பார்த்துருப்போம். இப்போ அடுத்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மென்டல் எபிலிட்டி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் மென்டல் எபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 13³ + 7³, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 13³ வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து தமிழில் தப்பாக இருக்குது, அது க்யூப், சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா a³ + b³, சரிங்களா? இதோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா a + b (a²) + b²-ab, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏவுக்கு பதிலாக 13 பிக்கு பதிலாக 7 இருக்கு. ஸோ அப்போ 13 + 7³ = 13² + 7² - a, sorry, 13 × 7, ஓகேங்களா? அப்போ 13 + 7 = 20, 13² வேல்யூ 169, ப்ளஸ் 7² வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 49 மைனஸ் 13 × 7 91, ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னன்னா இதுதான், சரிங்களா? இப்போ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா 20 × 169 + 49 - 91 / 169 + 49 - x = 20, சரிங்களா? ஸோ இந்த சைடு இருக்கிற 20 இந்த சைடு இருக்கிற 20 கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைடில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 169 + 49 - 91 = 169 + 49 - x, சரிங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் பாருங்கள், இந்த ப்ளஸ் ரெண்டு பக்கமும் 169 இருக்குது, 49 இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அடுத்து ரெண்டு பக்கமும் -91 - x இருக்கும், அந்த -2 கேன்சல் ஆகிட்டு x = 91 சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி, இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், -1/216 - 2³ இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பவரில் வேல்யூ வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு பவரை ப்ளஸ்ஸுக்கு மாற்றிடலாம், சரிங்களா? ஸோ அப்போது 216 / -1 இப்போ என்ன ஆயிடுச்சு, டினாமினேட்டர் நியூமரேட்டர் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது பவரில் இருக்கக்கூடியது 2/3, ஓகேங்களா? அந்த மைனஸ் வந்து ப்ளஸில் மாறிடும், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா பவரில் இருக்கக்கூடியது 1/3 × 2 பிரித்து எழுதணும், ஓகேவா? அதாவது 216 / -1 / 2 × 1/3, சரிங்களா? ஸோ பவரில் இந்த மாதிரி 1/3, 1/2 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்னு எழுதலாம். 1/3 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கியூப் ரூட்னு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ அப்போது கியூப் ரூட் ஆஃப் 216 / -1 / 2, சரிங்களா? அதுக்கடுத்தது பாருங்கள், இப்போ 216 கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 6 வரும், ஓகேங்களா? ஸோ 6 / -1 ஒரு வேல்யூக்கு நீங்கள் கியூப் ரூட் எடுக்கும்போது அது ப்ளஸில் இருந்துச்சுன்னா கியூப் ரூட்லேருந்து வெளியில் வரும்போது வேல்யூவும் ப்ளஸில் தான் இருக்கும். சப்போஸ் கியூப் ரூட் எடுக்கும்போது வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா கியூப் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது வேல்யூவும் மைனஸில் தான் வரும். அப்போது -1/2, சரிங்களா? இப்போ 6² அடுத்து -1² 6² = 36, ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் பண்ண நீங்கள் எந்த ஒரு வேல்யூ மைனஸில் இருக்கும்போது நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ ப்ளஸுக்கு மாறிடும். ஸோ அப்போ -1² பண்ணால் +1 மாறிடும். இப்போ டிவைடில் +1 தான் இருக்குது, அதனால் அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ அப்போ ஆன்சர் 36, சரிங்களா? ஆப்ஷன் ஏ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 பேஜுக்கு போயிடும். ஆனால் நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். கரெக்டான ஆன்சர் என்னென்னா 4, 4, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3/7 × 2/4/5 = 10, சரிங்களா? ஸோ கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணுங்கள், வந்துடுச்சுன்னா இதான் ஆன்சர். ஸோ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 25/7 வரும், இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 14/5. ஸோ 7 இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 2, 5 இந்த 25 கேன்சல் பண்ணால் 5. ஸோ 5 × 2 வேல்யூ 10 = 10. அப்போ ஆன்சர் என்னன்னா 4, 4 தான். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்.
எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 144 உள்ள வந்து இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்போ 169 / 144 = 1 + x / 12. சரி, இங்கேயும் வந்து நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றதுனால பண்ணிடலாம் இங்கே டைரக்டா. ஸோ 13/12 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 + x / 12 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் டிவைட்ல 12 இருக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு x தான் தேவை. அப்படிங்கும் போது இந்த +12 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -12 மாறும். அப்போ x =13 - 12 = 1 சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இப்போ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது, ஏதாவது ஸ்டெப் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம், டீட்டெயிலாக திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஸோ இந்த மாடல் க்வெஸ்சனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நம்பரை ஏன்னு வச்சுக்கணும், ஒரு நம்பரை பின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 162 நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், 18 பின்னு அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 162 × 62 ஏ ஸ்கொயர் -18 × 18 பி ஸ்கொயர். சரிங்களா? அப்போ என்ன வரும், ஏ பிளஸ் பி (a - b)னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன வருது, 162² - 18² 162 + 18 × 162 - 18. சரிங்களா? இதோட வேல்யூ என்ன வரும்னா, 162 + 18 = 180 வரும். (into) 162 - 18 மைனஸ் பண்ணோம்னா 144 வரும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் டைரெக்டாக. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு 180 × 144 / ஒரு க்வெஸ்சனில் இருக்கக்கூடிய 144. சரிங்களா? ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் வந்து 118 மட்டும் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65th க்வெஸ்சனுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்கு சப்போஸ் 2 பிராக்கெட் 3 பிராக்கெட் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்லேருந்து நம்ம வெளியில் வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -5 / 12 + 3/5 அடுத்தது டிவைடட் பை. ஸோ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை நம்ம இப்போது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 - 2 / 8. ஓகேங்களா? ஸோ -5/12 + 3/5 / 2/8 வரும். சரிங்களா? ஸோ இந்த 2 18 கேன்சல் பண்ணோம்னா 1/4 வந்துடும். ஓகேவா? இங்கே 1/4. இப்போ உங்கள் உள்ளே பாருங்கள், டிவிஷன் இருக்கா? இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 1/4 தலைகளை மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ தலைகளை மாற்றி எழுதுனா என்ன வரும், -5/12 + 3/5. ஸோ டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறுது. அப்படி மாற்றினா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ வந்து தலைகளாக எழுதணும். சரிங்களா? அப்போ 1/4 = 4/1 எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -5/12 + ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 12/5 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், -25 + 144 / 60. சரிங்களா? ஸோ 144 நீங்கள் 25 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, (119) / 60. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 159/60. சரிங்களா? ஸோ அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க, அதுதான் ஆப்ஷன் பி. அதாவது 119 எத்தனை 60 இருக்குன்னு பார்க்கணும், ஒரே ஒரு 60 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 1 தான் இது. அடுத்து ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 59 இருக்கும். ஸோ அந்த 59 ரிமைண்டரை மேலே எழுதிக்கணும். டிவைடில் எந்த நம்பரில் டிவைட் பண்ணீங்களோ அதே சேம் நம்பரை இங்கே எழுதிக்கணும். சரிங்களா? 159/60. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 2/3 / 5 / 1/6 - 4 / 3/8. சரிங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனை பார்க்கலாம். 2/3 (ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட். சரிங்களா? ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 6 வந்து 30 + 1 வந்து 31/6 -8 × 4 = 32 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 35/8.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று எல்சிஎம் எடுத்து போடுங்க, அப்படி இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2/3 ஆஃப்க்கு என்ன மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும். ஸோ அதனால இங்கேயும் 4 மல்டிப்ளை பண்ணுங்க, மேலேயும் 4 மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 31 இன்ட்டு 4 வேல்யூ 124 டிவைடட் பை 24 மைனஸ் 105 டிவைடட் பை 24, ஓகேங்களா. ஸோ இதுதான் எல்சிஎம் வேல்யூ. அடுத்தது என்ன இருக்குன்னா 2/3 இன்ட்டு இப்போ 124 105 மைனஸ் பண்ணால் நமக்கு 19 வரும். ஸோ 2/3 இன்ட்டு 19 டிவைடட் பை 24, சரிங்களா. ஸோ 2 24 கேன்சல் பண்ணால் 12. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19/36 கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 67. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 68, ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சாரி மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே எழுதலாம். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மொத்த வேல்யூ ஏ தான், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மொத்த வேல்யூ பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 147 ப்ளஸ் 1/42, இது ஏன்னு எழுதிட்டோமா, ப்ளஸ் பி 147 மைனஸ் 1/42. ஸோ ஏ ப்ளஸ் பி எழுதியாச்சு, அடுத்தது ஏ மைனஸ் பி எழுதணும், சரிங்களா. 147 ப்ளஸ் 1/42 மைனஸ், சரிங்க. ஸோ மைனஸில் எழுதும் போது இந்த 147 மைனஸ் 147 மாறிடும், இந்த மைனஸ் 1/142 ப்ளஸ் 1/42 மாறிடும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இந்த 147 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 147 ப்ளஸ் 147, சரிங்களா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 294 வரும், இன்ட்டு இங்கே ஒரு 1/42 இன்னொரு 1/42 இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2/42 கிடைக்கும், சரிங்களா. இதையும் கேன்சல் பண்ணலாம், 21. இந்த 21 294 கேன்சல் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. இந்த கொஸ்டினை பாருங்கள், இங்கே மேலே இருக்கிற வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இல்லை எக்ஸ் கியூபு இல்லை எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துட்டு அதுக்கடுத்து மைனஸில் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவரே நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதனால் வேல்யூ எதுவும் மாற போகிறது இல்லை. அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் தான் நமக்கு சொல்யூஷன் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது ஈக்குவல் டு 4. இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4னு இருக்கும். இப்போ மைனஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1 மாறிட்டு அதோட வேல்யூ 5 மாறிடும். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70, சரிங்களா. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 2 ப்ளஸ் ரூட் 3. அடுத்து எதோட வேல்யூ கேட்குறாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும், டிவைடட் பை வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும், 2 ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் ரூட் 3, சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2 ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தடுக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர்னா ப்ளஸ் 4, பி ஸ்கொயர்னா 3 மாறிடும், அடுத்தது 2ab, சரிங்களா. ஸோ அப்போ 2 × √3 மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும்னா 4√3 இருக்கும், ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் 1 இருக்கும், டிவைடட் பை 2 ப்ளஸ் ரூட் 3. இப்போ மேலே இருக்கிற வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 8 ப்ளஸ் 4√3 இருக்கும், டிவைடட் பை ஒரு 2 ப்ளஸ் ரூட் 3. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு 4 காமனாக எடுத்துடலாம். 4 காமனாக எடுத்துட்டோம்னா 2 ப்ளஸ் ரூட் 3 மட்டும் இருக்கும், டிவைடட் பை ஒரு 2 ப்ளஸ் ரூட் 3. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக 4 மட்டும் ஆன்சராக கிடைக்கும், ஆப்ஷன் சி, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், 1/x கூட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு x கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போது 1/x கூட நம்ம
அந்த கூட்ட வேண்டிய நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ தேவை. அப்போ ஏவோட வேல்யூ தேவைன்னா இந்த ஒன் பை எக்ஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு மாறும். ஏன்னா ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் ஒன் பை எக்ஸாக மாறும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு தான். ஸோ 14 × 627 அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் 1089. ஸோ இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. சம்திங் ஏதோ ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ 14 × 627 divided by square root of 1089 oda value vandu 33 equal to x cube plus 141 okayla adutathu indha divided by 33 ya nama whole divided by 33 nu edikkalam. So 14 × 627 divided by 33 indha 141 vandu plus la irukku equal ku endha side vanduchuna minus aidum equal to x cube. So 627 divided by 33 19 varudhu. அடுத்தது 19 × 14 வந்து 266 மைனஸ் 144 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். சாரி இங்கே 141. ஸோ 141 போட்டிங்கன்னா 125 வரும் எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன், 5 × x டிவைடட் பை 125 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 5 × x ஈக்குவல் டு இந்த 125 ஈக்குவலுக்கு ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா 125. இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கமே ஈக்குவல் வந்து பேஸ் வேல்யூ ஈக்குவலாக மாற்றணும் சரிங்களா. அப்போ மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா 5 × x ஈக்குவல் டு 125 பேஸ் வேல்யூ 5 இருக்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா 5 × 3 வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும்போது பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா பவர்ஸும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டுமே பேஸ் வந்து 5 இருக்குது ஈக்குவல் வேல்யூ. அப்போ அதே மாதிரி பவர்ஸ் ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஆப்ஷன் டி. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 74. 256 × 5/4 இருக்குது சரிங்களா. இப்போ 256 × 5 × 1/4 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த 1/4 நம்ம ரூட்டுக்கு மாற்றும் போது 4th √256 வரும் சரிங்களா. ஸோ அப்போ 4th √256 ஹோல் பவர் 5. இப்போ 256 ஃபோர்த் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 4 வரும். அப்போ 4 × 5 கடைசியில் இருக்கும். 4 × 5 வேல்யூ 1024 சரிங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஸோ 5 × x² + 10 x டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர்லேருந்து 5x காமனாக எடுத்துடலாம். ஸோ 5x காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பிளஸ் 2 மட்டும் இருக்கும், டிவைடில் ஒரு எக்ஸ் பிளஸ் 2 இருக்கும். இந்த எக்ஸ் பிளஸ் 2 இந்த எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் ஆகிட்டு கடைசியில் 5x மட்டும் இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக க்வெஸ்சனில் 25 கொடுத்துருக்காங்கல்ல, அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5 × 25 = 125 ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. அதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 76. இங்கேயும் அதே மாதிரி தான், என்னென்னலாம் காமனாக எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, அதுலேருந்து எக்ஸை காமனாக எடுக்கலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் இருக்கும், டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறதுலையும் அதே மாதிரி எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 2 மட்டும் இருக்கும் இன்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து 3 காமனாக எடுத்துடலாம். ஸோ 3 காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை இங்கேருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அது எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கும். ஸோ என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள், இந்த எக்ஸ் மைனஸ் 2 இந்த எக்ஸ் மைனஸ் 2 இந்த எக்ஸ் பிளஸ் 2 இந்த எக்ஸ் பிளஸ் 2 இந்த எக்ஸ் இந்த எக்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 3 மட்டும்தான். அப்போ கடைசியில் ஆன்சர் என்னென்னா 3, ஆப்ஷன் பி. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 77. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 7 ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஏ இன்ட்டு பியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணால் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், டூ ஏ ஈக்குவல் டு லெவன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ ஏவோட வேல்யூ தேவை, அப்போ ஏ ஈக்குவல் டு லெவன் பை டூ. அடுத்தது பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டுல எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா லெவன் பை டூ ப்ளஸ் பி ஈக்குவல் டு செவன் இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு செவன் மைனஸ் லெவன் பை டூ. இப்போது செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீனு, ஃபோர்டீன் மைனஸ் ஒன் வந்து த்ரீ. ஸோ த்ரீ, ஃபோர்டீன் மைனஸ் லெவன், த்ரீ பை டூ. சரிங்களா, இப்போ ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் தனித்தனியாக கிடச்சிருச்சு. இதை ரெண்டுத்தையும் எடுத்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு லெவன் பை டூ இன்ட்டு த்ரீ பை டூ. ஸோ தேர்ட்டி த்ரீ டிவைடட் பை ஃபோர், அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பி ஆஃப் மைனஸ் ஒன் அண்ட் பி ஆஃப் டூ, இது ரெண்டுத்துக்குமான சம் வேல்யூ கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் மைனஸ் ஒன் கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும்னா, எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் மைனஸ் ஒன்னை சப்ஸ்டிட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒரு நைன். சரிங்களா, ஸோ செவன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ. சரிங்களா, ஒரு வேல்யூ மைனஸில் இருந்தது, அதுக்கு வந்து நீங்கள் பவர் வேல்யூ த்ரீயாக இருந்தாலோ ஃபைவாக இருந்தாலோ, அதாவது ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சு பவர், அப்படின்னா அது வரக்கூடிய வேல்யூ மைனஸில் தான் வரும். அப்போது மைனஸ் ஒன். இப்போ ஃபைவ் இன்ட்டு இங்கே மைனஸ் ஒன் பவர், பவரில் இருக்கிறது ஈவன் நம்பர், ஈவன் நம்பராக இருந்தால் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு ப்ளஸில் வரும். அடுத்தது ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒரு நைன். ஸோ செவன் இன்ட்டு மைனஸ் ஒன்னோட வேல்யூ மைனஸ் செவன், ஃபைவ் இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் ஃபைவ், அடுத்து ஒரு மைனஸ் த்ரீ, அடுத்து ஒரு மைனஸ் நைன். சரிங்களா, ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா ஃபிஃப்டீன், டுவெண்ட்டி ஃபோர் வரும், மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர். இப்போ அதே மாதிரி பி ஆஃப் டூ கண்டுபிடிக்கணும். இப்போ பி ஆஃப் டூ ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துலாம் டூவை சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா, அப்போ டூவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா செவன் இன்ட்டு டூ பவர் த்ரீ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ பவர் டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ, கடைசியில் ஒரு மைனஸ் நைன். ஸோ செவன் இன்ட்டு டூ பவர் த்ரீயோட வேல்யூ எயிட்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ பவர் டூ ஃபோரு ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு, ஒரு மைனஸ் நைன். ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் நைன். சரிங்களா, ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸு, தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி டூ, ஃபார்ட்டி டூ மைனஸ் நைன்னா தேர்ட்டி த்ரீ வரும். சரிங்களா, ஸோ பி ஆஃப் ஒன்னு மைனஸ் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, பி ஆஃப் டூவும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா, தேர்ட்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபோரையும் ஆட் பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ஈக்குவல் டு நைன் சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ப்ளஸ் நைன் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன். ஸோ இந்த மாதிரி ரூட்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து அது மல்டிப்ளிகேஷன்லேருந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் இருந்துச்சுன்னா ரூட்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர். சரிங்களா, இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்கா, அப்போ த்ரீ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் எயிட்டி, ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கும் கியூப் ரூட்டுக்கும் எடுக்கும்போது அந்த வேல்யூ பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே பாருங்க, இது ஸ்கொயர் ரூட், இது கியூப் ரூட். சரிங்களா, இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீன்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க, இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு டூ ஃபோர்னு இருக்குது. சரிங்களா, பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்க, இங்கே த்ரீ நம்பர்ஸ் இருக்கு, இங்கே ஃபோர் நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு என்ன ரீசன்னா, இதோட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கணும் இந்த நம்பர், இதோட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கணும் இந்த நம்பர். சரிங்களா, இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஒன்று டூ நம்பர் இருக்கணும், இல்லை ஃபோர் நம்பர்ஸ் இருக்கணும், இல்லை சிக்ஸு இல்லை எயிட், இதுதான் வந்து டூவோட மல்டிப்ளிகேஷன். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கவுண்டிங் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒன்று த்ரீ நம்பர்ஸ் இருக்கணும், இல்லை சிக்ஸ் நம்பர்ஸ், இல்லை நைன் நம்பர்ஸ், இந்த மாதிரி த்ரீயோட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் வந்து ஃபோர்த் ரூட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸோட கவுண்ட் வந்து ஃபோரு எயிட்டு டுவெல் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா நமக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது எடுக்கலாம், ஆனால் நம்ம வந்து கால்குலேட்டர் இல்லாமல் வெறும் பென் அண்ட் பேப்பர் வச்சு நம்மளால் அதை போட முடியாது. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதேமாதிரி அங்கே எதுவும் நம்பர் போடணும்னா அங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து தான் கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ். சரிங்களா, ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை கவுண்ட் பண்ணுங்கள், அது டூவோட மல்டிப்ளிகேஷன் உள்ள நம்பராக இருக்கணும், மொத்தமாக ஆறு நம்பர் இருக்குது. சரிங்களா, அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் நம்ம.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா பாயிண்ட் அடுத்து இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எடுத்துங்க 01 5 6 2 5. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் எடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 125 இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இதை பாயிண்ட்ல இருந்து வெளியில கொண்டு வரும்போது இப்போ 0.015625 125 ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. இங்க பாயிண்ட் கடத்த எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர் இருக்கு. அப்படின்னா நம்ம ரூட்ல இருந்து வெளியில இருக்கும்போது அதோட பாதி தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ பாயிண்ட் கடத்து 3 நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா இங்க 6 நம்பர்ஸ் இருக்கா, இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோமோ அதில் டிவைட் பண்ணுங்க, 3 கிடைக்குதா? அப்போ அத்தனை நம்பர் தான் நம்ம ரூட்ல இருந்து வெளியில இருக்கும்போது இருக்கணும். சரிங்களா? இங்க 3 வருதா, அப்போ பாயிண்ட் கடத்து 3 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த வேல்யூவை மாற்றணும். இப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும், கியூப் ரூட் எடுக்கணும் இந்த 0.125க்கு. இப்போ 0.125க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்து இருக்க நம்பரை கவுண்ட் பண்ணுங்க, 3 வருது. அது வந்து இந்த 3 மல்டிப்ளிகேஷன் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 125க்கு கியூப் ரூட் எடுங்க, 5 கிடைக்குதா? அடுத்தது இந்த 5 பாயிண்ட்டுக்கு அடுத்து எவ்வளவு நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே என்ன இருக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்துன்னு பாருங்க, 3 நம்பர்ஸ் இருக்கு. இங்கே என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தோம், 6 டிவைடட் பை இங்கே இந்த ரூட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ 3. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 நம்பர்ஸ் கொண்டு வந்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும், இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க, 3 நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நம்பரால இதை டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 1 கிடைக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் வர மாதிரி இந்த வேல்யூவை நம்ம மாற்றணும். சரிங்களா? அப்போ கியூப் ரூட் ஆஃப் 0.125 = ஸோ நார்மலாக 5. நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து வேல்யூ இருக்கிறதுனால ஒரு நம்பர் வரணும். அப்போ 0.5 இதை மாற்றணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம மென்டல் எபிலிட்டியோட 20 க்வெஸ்சனையும் முடிச்சாச்சு. தேங்க்யூ.